தமிழர்கள் தமிழ்நாட்டோடு நெருங்கிய தொடர்புடைய சிங்கப்பூரின் அதிபர் தேர்தலில் போட்டியிட இருப்பதாக அந்த நாட்டுடைய மூத்த அமைச்சர் தர்மன் சண்முகரத்னம் தெரிவித்திருக்கிறார். அவருடைய பின்னணி என்ன, அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி, விரிவாக பார்க்கலாம். சொல் தெரிந்து சொல் பகுதி. சிங்கப்பூர் மக்கள் தொகையில் சற்றே குறைய 10% இந்தியர்கள் இருக்காங்க. இதில் 80% தமிழர்கள் என்று சொல்கிறார்கள். அந்த நாட்டுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற லீ குவான் யூ தமிழர்கள் மீது பெரும் மதிப்பும் பற்றும் வைத்திருந்தார். அவருடைய பெருமையை போற்றும் வகையில் தமிழ்நாட்டில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்று சிங்கப்பூர் சென்றிருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்மையில் அறிவித்தார். அந்நாட்டினுடைய 6வது அதிபராக எஸ்ஆர் நாதன் என்கிற செல்லப்பன் ராமநாதன் 1999 முதல் 2011 வரை பதவி வகித்தார். நாட்டை வடிவமைத்த மிக முக்கிய தலைவர்கள் ஒருவராகவும் எஸ்ஆர் நாதன் இருந்தார். சிங்கப்பூரின் 8வது மற்றும் முதல் பெண் அதிபராகவும் உள்ள ஹலீமா யாக்கூப்பின் பதவிக்காலம் வரும் செப்டம்பர் 13 தேதியோடு நிறைவு பெறுகிறது. இதையடுத்து அடுத்த அதிபர் தேர்தல் ஜூன் 13 முதல் செப்டம்பர் 13 நடத்தப்பட வேண்டும். மீண்டும் அதிபர் பதவிக்கு போட்டியிடப் போவதில்லை என்று ஹலீமா கடந்த 29 தேதி அறிவித்துவிட்டார். இதையடுத்து அந்த நாட்டினுடைய மூத்த அமைச்சராக உள்ள தமிழரான தர்மன் சண்முகரத்னம் அதிபர் பதவிக்கு போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். சிங்கப்பூர் பிரதமர் லீ சியன் லூங்கிற்கு தர்மன் அனுப்பியுள்ள கடிதத்தில் அதிபர் பதவிக்கு போட்டியிடுவதால் தனது அமைச்சர் பதவி மற்றும் பிஏபி என்கிற மக்கள் செயல் கட்சியிலிருந்து விலகுவதாகவும் அறிவித்துள்ளார். அவரது பதவி விலகலை பிரதமரும் ஏற்றுக்கொண்டுள்ளார். ஆனாலும் ஜூலை 7 தேதி வரை அவர் பதவியில் இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர்ந்த தமிழ் பெற்றோரின் மகனான தர்மன் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், கேம்பிரிட்ஜ், ஹார்வார்ட் பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்றவர். ஜப்பான் நாட்டு பெண்ணை மணந்தவர். கடந்த 2001 சிங்கப்பூரினுடைய மக்கள் செயல் கட்சியின் மூலமாக ஜிரோம் குழு தொகுதியிலிருந்து எம்பி ஆனார். 2003 கல்வி அமைச்சர், 2007 நிதி அமைச்சர், 2011 துணை பிரதமர் என படிப்படியாக உயர்ந்தார். அந்த நாட்டுடைய அடுத்த பிரதமர் பதவிக்கான போட்டியிலும் அவர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. முன்னதாக அரசு நாண வாரிய தலைவர், பொருளாதார ஆலோசகர், சிங்கப்பூர் இந்திய மேம்பாட்டு சங்க அறங்காவல் குழு தலைவர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பொறுப்புகளையும் அவர் வைத்திருக்கார். சமூக பொருளாதார வல்லுநராக அறியப்படுகிற தர்மன் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதை பலரும் பாராட்டி வரவேற்றுள்ளனர். அந்நாட்டு பிரதமர் லீ சியன் லுங் சிங்கப்பூருடைய வளர்ச்சியில் 20 காலம் பல முக்கிய பொறுப்புகளை வகித்தவர், அடுத்த தலைமுறை அமைச்சர்களை உருவாக்க உதவியாக இருக்கிறார் என்று பெருமிதமாக குறிப்பிட்டுள்ளார். தொழிற்சங்கத்தினர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரும் அவரை வரவேற்று ஆதரவும் கொடுத்திருக்காங்க. அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக சிங்கப்பூர் மக்களின் பெரும் ஆதரவு என்னை நெகிழ வைத்துள்ளது. தேர்தலில் போட்டியிடுவது என்கிற கடினமான முடிவை கவனமாக எடுத்துள்ளேன் என்று தர்மன் சண்முகரத்னம் தெரிவித்துள்ளார். கடந்த 2017 நடைபெற்ற அதிபர் தேர்தலில் மலாய் சமூக மக்களுக்கு மட்டும்தான் போட்டியிட வேண்டும் என்று ஒதுக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து ஹலீமா போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். தற்போது அனைத்து சமூகத்தினரும் போட்டியிடலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கல் தொடங்கி ஒருவருக்கு மேல் போட்டியிட தகுதி பெற்றிருந்தால் தேர்தல் நடத்தப்படும். தர்மன் மட்டும்தான் மனு தாக்கல் செய்திருந்தால் அவர் போட்டியின்றி தெரிவு செய்யப்படுவார். எஸ்ஆர் நாதன் போல் மீண்டும் ஒரு தமிழர் சிங்கப்பூர் அதிபராக போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவாரா? அதிபராகி சிங்கப்பூர் மற்றும் உலகளாவிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவாரா? செப்டம்பர் வரை காத்திருப்போம்.